வெல்கம் பேக் டு சக்கர சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கோட பயன்கள் தான் பார்க்க போறோம். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்துல எல்லாம் ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும். ஆனா இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது ரெண்டு வகையில கிடைக்கும். இது பிங்க் கலர்லயும் ஒயிட் கலர்லயும். இது வந்து நம்ம பாயில் பண்ணி மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. இதை நம்ம பொரியலாவோ இல்ல பாயசத்திலேயோ இல்ல சிப்ஸாவோ போட்டு எப்படி வேணாலும் இதை சாப்பிட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மெக்னீசியம் பொட்டாசியம் எல்லாம் அதிகமா இருக்குது. விட்டமின் சி கூட நிறைய இருக்குதுன்றாங்க. சோ இதை நீங்க ரெகுலரா குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது நல்ல இம்யூனிட்டி பூஸ்டரா மாறும். அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தசை பிடிப்பு இருக்கிறவங்க இதை ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது அந்த தசை பிடிப்பெல்லாம் சரியாயிடும். இந்த கிழங்குல நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதே சமயத்துல ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்துற ஹோமோசைட்டின்ங்கிற ஒரு நச்சு பொருளை இந்த கிழங்கு வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெகுலரா நீங்க வந்து இந்த கிழங்கை சாப்பிட்டுட்டு வரும்போது ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். அதே மாதிரி இந்த பேர்ல தான் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு. சோ இந்த கிழங்குல உள்ள சக்கரை பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரத்தத்தோட கரைஞ்சிரும். அதனால சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை தாராளமா எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி இந்த கிழங்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த கிழங்கு நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். இதோட பயன்கள் தெரிஞ்சா நீங்க இதை வாங்காம இருக்க மாட்டீங்க. எனக்கு இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த கிழங்கோட பயன்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.